நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து கார்ஸ்க்குனா ஃப்ரீயாக தராங்க. இப்போ இந்த வீடியோ அந்த கார்ஸ்க்குனா நம்ம வந்து கிளைம் பண்ணால் நம்ம வந்து என்ன பண்ண சொல்ல பார்க்க போகிறோம். அப்புறம் அது கூட நம்மளுக்கு வந்து ரூம் கார்டு வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம வந்து இந்த உடைய யூஸ் பண்ணால் நம்ம வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாக ரூம் கார்டு வந்து எடுக்கலாம். 40 ரூம் கார்டு கிட்ட நம்ம வந்து பார்த்தா ஈஸியாக வந்து எடுக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தா இந்த ரூம் கார்டு ட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் அது கூட இந்த கார்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தா எப்படி வந்து கிளைம் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் அது கூட நம்ம சேனல் நீங்கள் வந்து பார்த்தா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளப்படுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனல் போகக்கூடிய எல்லா வீடியோஸ் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ரூம் கார்டு ஈவெண்ட்டை பற்றி பார்த்தோம்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தா ஈஸியாக வந்து 40 ரூம் கார்டு கிட்ட நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அது வந்து எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் தான். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணால் ஈஸியாக வந்து 40 ரூம் கார்டு கிட்ட ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அது வந்து எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ நம்மளோட சேனல் வந்து பண்ணால் ஆல்ரெடி வந்து போட்டாச்சு. அந்த வீடியோட லிங்க்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை வந்து பண்ணால் கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணி வச்சுருவோம். போய்ட்டு வந்து பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தா அதிக ரூம் கார்டை கிளைம் பண்ணல. ஆனால் இப்போதைக்கு நம்மளால் வந்து ஒரு ஐடிக்கு ஒன்று மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளைம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து புரியும். அந்த வீடியோட லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருவோம். போய்ட்டு வந்து பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த ஒரு கார்ஸ் ஈவெண்ட்டை பற்றி பார்த்தோம். தயவு செஞ்சு வந்து பார்த்தா இப்போதைக்கு போய்ட்டு வந்து பார்த்தா இந்த ஒரு ஈவெண்ட்டை யாரும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கார்ஸ்க்குனா 100 நிமிஷம் ப்ளே பண்ண தராங்கல்ல. இப்போ இதை பார்த்து போய்ட்டு வந்து பார்த்தா எல்லாருமே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ்க்கு இப்போ வந்து பார்த்து கிளைம் பண்ண சொல்லிட்டு போய்ட்டு வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணால் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அங்கே வந்து பார்த்தோன்னா நாட் ஸ்டார்ட்டை சொல்லிட்டு காட்டு. அதனால் வந்து இப்போதையும் உங்களால் வந்து பார்த்தா இந்த ஒரு கார்ஸ்க்குனா இது எடுக்க முடியாது. நான் வந்து இது வந்து இதுக்காக சொல்கிறேன். இந்த ரூம் கார்டு ஈவெண்ட் வந்து நம்மளோட அந்த கேம் பேஜில் வந்துட்டு பிறகு என்ன பண்ணிங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ரூம் கார்டு ஈவெண்ட் முடிக்கிறதுக்காக அந்த ப்ளே வித் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ண சொன்னால அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டு எதுக்காக வந்து பார்த்தா கிளைம் கேட்கல சொல்லி கேட்டுருந்தீங்க. அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். எல்லா ஈவெண்ட்லையுமே வந்து பார்த்தா நாட் ஸ்டார்ட்டை சொல்லிட்டு காட்டு இல்லை வந்து பார்த்தா இன்கம்ப்ளீட் சொல்லிட்டு காட்டு தான் பார்க்கணும். ஏன்னா இன்கம்ப்ளீட் சொல்லிட்டு காட்டு நம்ம வந்து பார்த்தா அந்த ஒரு ஈவெண்ட்டை முடிக்க பார்க்கலாம். நாட் ஸ்டார்ட்டை சொல்லிட்டு காட்டுச்சுன்னா அந்த ஈவெண்ட் என்ன வந்து ஸ்டார்ட் ஆகல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தா அந்த ஒரு ஈவெண்ட்டை என்ன தான் ட்ரை பண்ணலாம். அது வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது. அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தா எந்த ஈவெண்ட் வந்தாலும் நாட் ஸ்டார்ட்டை சொல்லிட்டு காட்டா இல்லை வந்து பார்த்தா இன்கம்ப்ளீட் சொல்லிட்டு காட்டா பாருங்க. இன்கம்ப்ளீட் சொல்லிட்டு காட்டினா இன்னும் அந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணலான்றதுக்காக நம்ம வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் நாட் ஸ்டார்ட்டை சொல்லிட்டு காட்டுது. அது வந்து எங்கே காட்டு சொல்லிட்டு காட்டினா அப்படியே வந்து பாருங்கள் கிளைம் கேட்குதுல அந்த ஒரு இடத்துல வந்து பாருங்கள் நாட் ஸ்டார்ட்டை சொல்லிட்டு காட்டுதுல. இப்போ அதனால் வந்து இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பாருங்கள் இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகல. இது வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டில் லெஃப்ட் சைடில் கீழே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈவன் டைம் சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 10ஆம் மாதம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் போதும். என்னையும் முடிய போதும்னா அதே 10ஆம் மாதம் 3ஆம் தேதி முடிஞ்சிருமா. இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நாள் மட்டும் தான் இருக்கும் போது அந்த ஒரே நாளில் நம்ம வந்து பார்த்தா 100 நிமிஷம் வந்து பார்த்தா ப்ளே பண்ணி இந்த ஒரு கார்ஸ்க்குன்னு எடுக்கணும். 100 நிமிஷம் ஒரு 1.5 மணி நேரம் வரும். அப்படி நம்ம வந்து பார்த்தா ப்ளே பண்ணி இந்த ஒரு கார்ஸ்க்குன்னு எடுத்தோம் நமக்கு வந்து ஃப்ரீ தான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கினோட பவரை பற்றி பார்த்தா நமக்கு வந்து டாப் ஸ்பீடு வந்து பார்த்தா 1 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணிடுறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இந்த ஒரு ஸ்கினை வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அப்புறம் அது கூட நமக்கு வந்து அந்த டேமேஜ் ரிடக்ஷனை மைனஸ் பண்ணிடுறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது டேமேஜ் அந்த அளவுக்கு இந்த ஒரு கார் வந்து தான் கொடுக்குது. அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கின் இல்லாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டை வச்சு யூஸ் பண்ணுவோம். எனிமே வந்து இடிக்கும் போது என்னவனா ஒரு 200 டேமேஜ் போதுன்னா அதுக்கடுத்து வந்து இந்த ஒரு கார்ஸ் நீ எக்யூப் பண்ணி போயிட்டு போதுனா ஒரு 5 டேமேஜ் வித்தியாசம் வரும். ஒரு 195 இல்லை வந்து பார்த்தா 193 அப்படி தான் போகும். இதை வந்து பார்த்தா இந்த ஒரு கார் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஸ்கில் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வந்து தெளிவாக போடணும். இப்போதையும் நம்மளால் இந்த ஒரு கார் ஸ்கின் கிளைம் பண்ண முடியுது. ஏன்னா வந்து டைமிங் வந்து என்னன்னா 2ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் போது எப்போனா 2ஆம் தேதி காலையில் வந்து பார்த்தா 4 மணி ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா 4 மணி முடிஞ்சு போய்டும். அதாவது 24 மணி நேரம் டைம் வந்துருது. அந்த 24 மணி நேரத்தில் நம்ம வந்து பார்த்தா 100 நிமிஷம் ப்ளே பண்ணால் இந்த ஒரு கார் ஸ்கின் கிளைம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஒரு ஈவெண்ட். உங்களுக்கு வந்து தெளிவாக போடணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுனா இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் கொடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளப்படுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனல் போகக்கூடிய எல்லா வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.